கோமாளி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்தின் ஹீரோவாக ஜெயம் ரவி நடித்திருந்தார். படம் பெரும் காமெடி சென்டிமெண்ட் போன்ற அனைத்திலும் சிறப்பாக இடம் பிடித்திருந்தது. அதனால் இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக இயக்குனர் பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே படத்தை பற்றி அறியாதவர்களே இருக்க மாட்டார்கள். இந்த படத்தினை இவரே இயக்கி இவரே நடித்திருந்தார். இந்த படமானது அன்றாட வாழ்க்கையில் காதலர்களுக்கு இடையில் நடக்கும் யதார்த்தத்தை எடுத்து கூறும் படமாக இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுடன் இவானா மற்றும் ஜோகி பாபு, ரவீனா ரவி, சத்யராஜ், ராதிகா சரத்குமார் போன்ற பலரும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் மிக மிக சிறப்பாக நடித்து படத்துக்கு வெற்றியை தேடி கொடுத்தனர். 7 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான லவ் டுடே திரைப்படம் 44.8 கோடி ரூபாய் வரை லாபத்தை பெற்றுக் கொடுத்தது. இதனால் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்ததுடன் லவ் டுடே திரைப்படத்தை ஏஜிஎஸ் கல்பாத்தி நிறுவனமே தயாரித்திருந்ததும் தமிழகத்தில் லவ் டுடே படத்தை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயன்ஸ் மூவிஸ் வெளியிட்டும் இருந்தது. இந்த படம் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவு வெற்றியடைந்ததால் தமிழ் சினிமா மட்டுமல்லாது தென்னிந்திய அளவிலும் பிரதீப் ரங்கநாதன் பிரபலமாக அடைந்திருந்தார். இந்த படத்தில் முதலில் ஹீரோவாக கமிட் ஆகும்போது பிரதீப் 70 லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்கியிருந்தார். படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததன் காரணமாக ஏஜிஎஸ் கல்பாத்தி நிறுவனம் கூடுதலாக 80 லட்சம் ரூபாய் மொத்தமாக லவ் டுடே படத்துக்காக மட்டுமே பிரதீப் ரங்கநாதனுக்கு 150 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டது. இந்த தகவல் தற்பொழுது இணையத்தில் பெரிதும் பகிரப்பட்டு வருகின்றது. அம் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்கள்.